நமசிவாயன். அதாவது மணி சேவ்ட் இஸ் அ மணி ஏர்ன்ட் அப்படிம்பாங்க. அதாவது நம்ம சேவ் பண்ற ஒவ்வொரு பணமும் சரி, இன்வெஸ்ட் பண்ற ஒவ்வொரு பணமும் நம்ம வந்து பணத்தை ஏர்ன் பண்றதுக்கு சமமான ஒரு விஷயம் அப்படின்னு. அது மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இப்ப பார்க்க போறோம். இந்த ஒரு காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா, உடனடியாக உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம், வேண்டாத விரயங்கள் எல்லாம் கம்மியாகும், அதே சமயத்தில் பணவரவு அதிகப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாஸ்து ரீதியான அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் விஷயங்களும் இதில் வந்து அடங்கியிருக்கிறது. ஏற்கனவே இது மாதிரியான ஒரு நான்கு வீடியோ கொடுத்துருக்கேன், அந்த நான்கு வீடியோவை கண்டிப்பாக பாருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நம்ம செலவில்லாமல் சரி செய்து கொள்ளலாம். அதோடைய லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கண்டிப்பான முறையில் அதை பார்த்துக்கலாம், உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ முதல் எடுத்தோன்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ளே நுழையிறோம் இல்லையா, நுழையும் போதுலேருந்து ஆரம்பிச்சிடலாம். நம்ம நுழையும் போது மேட் போடுறோம். அந்த மேட் போடுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலரான ஒரு மேட்டாக போடுவார்கள். ஸோ இப்போ மேட் வந்து நம்ம போடும்பொழுது சிகப்பு கலர் மேட்டு பர்டிகுலராக அதில் வந்து ஒயிட் அவுட்லைன் அந்த மாதிரி, அதாவது ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்வரவை கொண்டு வரும், உள்ள நல்ல விஷயத்தை உள்ளே கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கெரியர் க்ரோத் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், நம்ம வந்து தொழில் ரீதியான ஒரு விஷயமாகட்டும் அல்லது ஜாப் ரீதியான விஷயமாகட்டும், ப்ரொமோஷன்ஸோ இல்லை வாட் எவர் இட் இஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகப்படுவதாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து க்ரோத் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கும்போது பார்த்தோம்னா நார்த் சைடில் நம்ம வந்து எந்த மாதிரியான ஒரு பிளான்ஸ் நம்ம வந்து வைக்கிறோமோ அந்த மாதிரியான ஒரு பிளான்ஸ் எல்லாம் நம்ம வைக்கலாம். நார்த் சைடில் வந்து மணி பிளான்ட் பர்டிகுலராக, அதாவது மணி ரிலேட்டட் பிளான்ஸ் நான் நிறைய சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ மணி ரிலேட்டட் பிளான்ஸும் சரி, நார்மல் பிளான்ஸும், அதாவது அந்த செடிகள் வளர வளர நம்மளுடைய ஒரு க்ரோத்தும் வளர்ந்து கொண்டிருக்கும். ஏன்னா உயிர் சம்பந்தமான விஷயம் அல்லவா, எந்த ஒரு பிளான்ஸாக இருந்தாலும் சரி அது உயிர் சம்பந்தமான விஷயம். ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் வைக்காமல் வந்து லைவ் பிளான்ஸ் அந்த மாதிரியான ஒரு வைக்க முடியும்னா அட்லீஸ்ட் துளசியாவது வைக்க முடியும் அப்படின்ற மாதிரியான இருந்தால் நார்த் சைடில் வச்சதுன்னா உங்களுக்கு வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரும். நார்த் சைட்லையும் வச்சுட்டு சவுத் ஈஸ்ட் சைட்லையும் நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து இன்னும் துரிதப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அது மாதிரி ஏதாவது முடிஞ்சதுன்னா அது கண்டிப்பான முறையில் பண்ணுங்கள். ஈவன் வந்து ஃப்ளாட்டில் கூட நீங்கள் பால்கனியில் ஏதாவது வைக்கக்கூடியது, இன்டோர் பிளான்ஸ் வைக்கிற மாதிரியான விஷயமாக வைத்தால் கூட அது நல்ல பலன் தரும். அந்த பிளான்ஸோட ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த வளரக்கூடிய செடியாக இருக்கும், அதாவது அந்த போன்சாய் டைப் ஆஃப் செடிகள், முள் செடிகள், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த ஒரு விஷயத்தில் வந்து ஒத்து வராதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து வளரக்கூடிய செடியாகவும் இருக்க வேண்டும், அதே சமயத்தில் முள் இல்லாத செடியாகவும் இருந்ததுன்னா இந்த நான் சொல்கிற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் நடக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா பணத்தை நம்ம வந்து கவுண்ட் பண்ணுறோம் இல்லையா, இந்த பணத்தை கவுண்ட் பண்ணும்பொழுது உள்புறமும் நெருப்பை கவுண்ட் பண்ணும்போது வெளிப்புறமும் பண்ணணும் அப்படின்வாங்க. அதுக்கு ஒரு பழமொழியே இருக்குது. ஆக்சுவலாக அது எப்படின்னா பணத்தை வந்து நார்மலாக என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இப்படி கவுண்ட் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேருக்கு வழக்கமாக இருக்கும் இல்லையா. எந்த ஒரு பணமாக இருந்தாலும் நம்ம வந்து இப்படி கவுண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி கவுண்ட் பண்ணாமல் பணத்தை வைத்து கொண்டு நீங்கள் வந்து பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இது ஒரு ரப்பர் மேன் மாதிரி போட்டு பணத்தை வந்து இப்படி கவுண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரியான விஷயம், அதாவது உள்புறம் வருமாக, அதாவது எனக்கு நமக்கே திரும்பி வருகிறது அப்படிங்கிற மாதிரி, உள்புறமாக வெளிப்புறமாக இல்லாமல் உள்புறமாக வந்து கவுண்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. அது எப்போ நீங்கள் வந்து பணத்தை வந்து ஒரு நாலு நோட்டோ இல்லை அஞ்சு நோட்டோ அல்லது நூறு நோட்டோ எவ்வளோ நோட்டோ அந்த நோட்டை கவுண்ட் பண்ணும்போது இப்படி கவுண்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தடவை நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது மனதிற்குள் வந்து ஓம் வரலட்சுமியை நமக அல்லது வரலட்சுமியை நமக அப்படின்ற மாதிரியாக ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே கவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பணம் வந்து பன்மடங்கு வளருவதற்கு நாம் வந்து மகாலட்சுமியை வேண்டுவது போல் இருக்கக்கூடிய ஒரு சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷனாக அமையும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில். ஏற்கனவே நம்ம வந்து பணம் கொடுக்கும்போது அதே ஒரு விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பலர் அதை பார்த்து பயனடைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அது மாதிரி இந்த பணத்தை கவுண்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்வது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இந்த நெருப்புன்னு சொன்னால நெருப்பு வெளிப்புறமாகன்னு, நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆண்களாக இருந்தாலும் அவங்க ஸ்மோக் பண்ணுறாங்க அந்த மாதிரியான ஏதாவது விஷயமோ இல்லை வேறு ஏதாவது விஷயமா இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் ஏதாவது விளக்கேற்றுறாங்க அல்லது வந்து ஸ்டவ்ஸ் ஏற்றுறாங்க அப்படின்னும் போது இப்போ தீப்பெட்டி எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இப்படி வெளிப்புறமாக குச்சியை வந்து நீங்கள் வந்து ஏற்றுவது அப்படின்றது தான் வந்து அக்னி வந்து வெளியில் போகிறது வேண்டாத அக்னி அல்லது நமக்கு வந்து வேண்டாத உள்ளுக்குள் இருக்கக்கூடிய வேண்டாத அக்னியை நம்ம வந்து வெளிப்புறமாக கொண்டு வருகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். உள்புறமாக எப்படி எடுத்து பண்ணுறதுங்கிறது வந்து நல்லது கிடையாது. பெண்களுக்கு வந்து பார்த்தோம்னா பொதுவாக அவர்கள் விளக்கேற்றுவதில் இந்த ஒரு விஷயத்தில் வந்து கவனம் செய்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஆண்களும் சரி அவங்க எந்த மாதிரியான ஒரு லைட் ஏற்றுறாங்களாம் அந்த தீப்பெட்டி ஏற்றும் போதும் அவர்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை செய்வது வந்து ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள், நெகட்டிவிட்டி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உள்புறம் சேராது. நெகட்டிவிட்டினா ஃபயர் எலிமெண்ட் ரிலேட்டட் விஷயங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு கிரீடினஸ், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு கோபம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்,
அதே மாதிரி வந்து ஒரு ஆன்சைட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வராமல் இருப்பதற்கு இந்த தீப்பெட்டி விஷயம் இந்த அக்னி விஷயம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து மிக முக்கியமான இன்னொரு விஷயம்னா நம்ம வீட்டில் எப்பவுமே நமக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைக்க வேண்டும். அதே மாதிரி என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வித்ஸ்டாண்ட் பண்ணோம். வீட்டில் வந்து எந்த ஒரு சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, அதாவது நெகட்டிவ் இஷ்யூஸ் சொல்கிறேன், ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகளோ அல்லது ஏதாவது ஒரு மனக்கவலைகளோ அந்த மாதிரி இருந்தால் எந்த மாதிரியான ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அதையெல்லாம் நாம் தாண்டி வெளிவர வேண்டும். வித்ஸ்டாண்ட் பண்ணணும். எந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் நாம் எந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்தும் நாம் வெளிவந்து விட வேண்டும். அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால் நீங்கள் வந்து ஒட்டகம் இருக்கக்கூடிய ஒரு படம், அந்த ஒட்டகம் இருக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து நார்த் வெஸ்ட் ரீஜியனில் மாற்றுறது அப்படிங்கிறது. நார்த் வெஸ்ட் பார்த்த மாதிரி கிடையாது, நான் பிளேஸ்மெண்ட் சொல்கிறேன். நார்த் வெஸ்டோடைய சுவற்றில் வீட்டில் எந்த இடத்துல வேணால் நார்த் வெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடமேற்கு அந்த இடத்தில் மாட்டுவதுங்கிறது அதிகப்படியான ஒரு படம் தரும். இந்த மாதிரி நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் வீட்டில் மாட்டுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறையாக yantramantratantra.com வந்து அந்த மாதிரியான ஒரு முறையாக ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்துருக்கேன். அதுவும் நீங்கள் போய் பாருங்கள், அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஒரு லிங்க் போடுறேன். இந்த படம் அப்படிங்கிறது சொல்லும்பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, அதாவது குபேர லட்சுமி ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன்டா என்ன எனக்கு ஐ எம் நாட் ஷுர். குபேரலட்சுமி ராஜ்யம் சொல்லி நான் படமாக கொடுத்தது கிடையாது உங்களுக்கு. அந்த குபேரலட்சுமி ராஜ்யம் அதாவது குபேரர் வந்து பணத்தை காப்பவர் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா மகாலட்சுமி வந்து அந்த பணத்தை கொடுப்பவர். இவங்க கொடுக்குறாங்க, அவர் வந்து அதை காத்து வைத்துக் கொள்கிறார், அதை பாதுகாத்துக் கொள்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். இவங்க இரண்டு பேருக்குமே வந்து ஒரு சமயத்தில் வந்து இவர்களிடமே பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்திற்கு நிலை வந்தபோது அவர்கள் வந்து சுவர்ணாகர்ஷண பைரவரை போய் பார்த்தார்களாம். ஸோ அந்த மாதிரியான விஷயம், திரும்ப அந்த செல்வம் எல்லாம் திரும்ப கிடைப்பதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு புராண கதை இருக்குது. ஸோ அது மாதிரி நம்ம வந்து அந்த படத்தை, அதாவது குபேரலட்சுமி ராஜ்யம்னு சொல்கிற வழக்கம் உண்டு. ஸோ அந்த குபேரரும் லக்ஷ்மியும் பக்கத்து பக்கத்தில் இருக்க மாதிரி, குபேரர் லக்ஷ்மி வந்து குபேரருக்கு கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து வீட்டில் தென் கிழக்கு பகுதியில் உள்ள வடக்கு சுவற்றில், தென்கிழக்கு பகுதி சவுத் ஈஸ்ட் வீட்டில் எந்த இடத்துல இருக்கும், நிறைய பேருக்கு வந்து சவுத் ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சமையல் அறையாக இருக்கும், அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அல்லது வீட்டில் வேறு ஏதாவது ஒரு ஏரியாவில் லிவிங் ஏரியாவில் உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் இடம் இருக்கு இல்லையா, அதில் வந்து வடக்கு புறமாக இருக்கக்கூடிய சுவற்றில் மாட்டி வைப்பது அப்படிங்கிற விஷயமும், அதை வந்து அடிக்கடி வணங்கி வருவது. சாதாரணமாக நீங்கள் வரும்போது போகும்போது மனசுக்குள்ளே வந்து ஓம் குபேராய நமக, ஓம் மகாலட்சுமி நமக என்று சொல்லிக்கொண்டாலும் சரி, அந்த தெய்வீக ரூபமாக நம்ம வந்து பார்த்து வந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயம் வந்து மிக மிக அதிகமாக பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு படத்தையும் வந்து நான் கண்டிப்பான முறையில் yantramantratantra.com போடுறேன். நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பார்த்துக்கோங்க, அதில் போய் பார்த்துட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வீட்டில் மாட்டிக்கொள்ளலாம். உங்களுக்கு இல்லை, நீங்கள் நெட்லேயே கிடச்சதுனா கூட அந்த மாதிரியான ஒரு விஷயமாக வாங்கிக்கொள்ளலாம். அதே மாதிரி நமக்கு வந்து சப்போர்ட்டே கிடைக்கிறது இல்லை, நிறைய பேர்கிட்ட சப்போர்ட் கிடைக்கிறது இல்லை. சப்போர்ட் வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா. நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும், அதாவது மென்டல் சப்போர்ட் ஆகட்டும் அல்லது வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஆகட்டும், அந்த மாதிரி ஈவன் ஃபிசிக்கல் சப்போர்ட், அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் கிடைக்காத நிலைமை இருக்கிறது அப்படின்ற மாதிரியான நிலைமை இருந்தால் கண்டிப்பான முறையில் யாரெல்லாம் வீட்டில் இன்வெர்டர் வச்சுருக்கீங்களோ, வீட்டில் கரண்ட் போனால் எரியணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்வெர்டர் வச்சுருக்கிறதோ, அல்லது கம்ப்யூட்டர் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் ஏதாவது இருந்து வச்சுருக்கீங்க, அதுக்கு வந்து நீங்கள் வந்து அதாவது யூபிஎஸ் வச்சுருக்கீங்களோ, அதை வந்து அது உங்களுக்கு கம்ப்யூட்டரில் அது சாத்தியமானு எனக்கு தெரியலை, பட் நார்மல் இன்வெர்டரில் கண்டிப்பான முறையில் சாத்தியம். அந்த இன்வெர்டரை வந்து நீங்கள் வந்து வீட்டில் தென்கிழக்கு பகுதியிலே வைப்பது அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் நமக்கு அவசர தேவைக்கு சப்போர்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம் உடனடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பல பேருடைய வாழ்வில் நடந்த ஒரு உண்மை. நம்ம ஈவன் வந்து பேட்டரி சார்ஜர் இருக்கு இல்லையா, அந்த பேட்டரி சார்ஜருக்குன்னு தனியாக ஒரு டிவைஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஒரு டிவைஸை கூட வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணும்போது, பேட்டரி சார்ஜ் பண்ணும்போது சவுத் ஈஸ்டில் போயிட்டு சார்ஜ் பண்ணுறது, அந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா டிவைசஸ் இருக்கு, அந்த டிவைசஸ் எல்லாம் கூட நீங்கள் அந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணி, அந்த சவுத் ஈஸ்டில் பிளேஸ்மெண்ட் பண்ணி வைக்கிறது எல்லாம் கூட இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அதாவது இன்வெர்டர் இல்லாதவங்க இந்த மாதிரியான ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மிக மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, பணம் அதிகமாக வருவதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அந்த பணம் அதிகமாக வருவதற்கு வீட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, சவுத் ஈஸ்ட் ஏரியாவில் ஒரு சின்ன பவுல், கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். கிளாஸ் பவுல் மாதிரியே வச்சுக்கோங்க. அந்த கிளாஸ் பவுல் தான் வந்து இதுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும், ஆல்டர்னேட் கிடையாது. ஸோ அந்த கிளாஸ் பவுலில் வந்து நீங்கள் வந்து ஹோல்சேல் மார்க்கெட் கடைகளில் போனீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்கன் டைமண்ட்னு ஒரு டைமண்ட் வந்து ஒரு 10 ரூபா இருக்கும். அமெரிக்கன் டைமண்ட் அதுக்கு மேலே இருக்காது,
அந்த மாதிரி இருக்கிற டைமண்ட் வாங்கினா போதும், ரொம்ப சின்ன இந்த இயர் ஸ்டட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அது ஹோல்சேல் மார்க்கெட்ல தான் அந்த 10 ரூபாய் கிடைக்கும். ஸோ அது மாதிரி அவங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய ஹோல்சேல் மார்க்கெட்ல அந்த மாதிரியான அமெரிக்கன் டைமண்ட் இல்லை அமேசான்ல கிடைக்குதான்னு பாருங்க. இப்போ லாட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய அமெரிக்கன் டைமண்ட்ஸ் நீங்கள் குறைந்தபட்சம் 6, அதுக்கப்புறம் எவ்வளோ வேணா வைக்கலாம். அது மாதிரியான ஒரு முறையாக வைத்து வீட்டில் சவுத் ஈஸ்ட் ஏரியாவில் நீ ஏதாவது ஒரு இடத்துல வச்சிடலாம். பர்டிகுலராக சவுத் ஈஸ்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சவுத் ஈஸ்ட் ஏரியாவில் வச்சிங்கன்னா அது இன்னும் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய முறையாக இருக்கும். இது செய்து பாருங்கள். அடிக்கடி அதை க்ளீன் பண்ணி வைக்கிறதுங்கிறத மறந்துடாதீங்க. கண்டிப்பாக க்ளீன் பண்ணி வைக்க தான் அதுக்கு உண்டான ஒரு பலன் தேவை. நீங்கள் தொடச்சி வச்சிங்கனாலும் போதும், நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கண்ணாடி, இந்த கண்ணாடி மாட்டுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அந்த கண்ணாடியில் எழுதி வையுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். கண்ணாடியை பார்த்து ஒரு சில விஷயங்கள் செய்ய சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வீடியோலாம் சொல்லும்போது நிறைய பேர் வந்து அதை டிஸ்கிரிப்ஷனில் அது போடுங்கன்னோ அல்லது வந்து கமெண்ட்டில் கேட்குறாங்க. தயவு செய்து போய் பிளேலிஸ்ட்ல பாருங்க, அதுல ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். பர்டிகுலரா பிளேலிஸ்ட்ல பணம் வர பரிகாரம், பணம் சேர பரிகாரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனலோட பிளேலிஸ்ட்ல நிறைய வீடியோஸ் வந்து இந்த மாதிரியான வீடியோஸ் இந்த கண்ணாடினே உங்களுக்கு வந்து டைட்டில் பாத்தீங்கன்னாலே தெரியும், அது தேவையானது நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ அது மாதிரியான விஷயம் வந்து நீங்க கண்ணாடியை வீட்டில் எந்த இடத்தில் மாட்டுகிறீர்களோ அதை வந்து கோல்டன் கலர் ஃப்ரேம் இருக்கிற மாதிரியான ஒரு கண்ணாடியாக மாட்டுவதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா வீட்டில் நீங்கள் நம்ம வந்து பீரோலாம் வைக்கிறோம், அந்த பீரோ வைக்கிறோம் அல்லது பணங்களை நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் அந்த மிரர் வந்து எந்தெந்த இடத்துலலாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டைனிங் ஏரியாக்கு எதிரில் இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஜுவல்லரிஸ் வைக்கிற இடத்துல உள்ளே கூட நீங்கள் சின்னதாக ஒரு நார்மல் கிளாஸ் கட் பண்ணி தர சொல்லிட்டு மிரர் கிளாஸ் கிடையாது மிரர் கட் பண்ணி தர சொல்லிட்டு அந்த ஜுவல் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி, பணம் எங்கே வைக்கிறீங்களோ அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வைத்து வந்தீர்கள் என்றால் அது வந்து பன்மடங்காக பெருகிறதா. மிரருங்கிறது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது, அது பன்மடங்காக பெருகக்கூடிய ஒரு சிம்பாலஜி நம்ம வந்து வீட்டில் உருவாக்குகிறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்வது வருகிறது அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு வாஸ்து ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து பல்வேறு விஷயங்கள் கொடுத்து விட்டாகிவிட்டது. ஷார்ட்ஸ்லேயும் நிறைய கொடுத்துருக்கேன், அந்த ஷார்ட்ஸும் உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பெக்கெட் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு அரிசி பெக்கெட் அது வந்து என்ன இதாக இருந்தாலும் சரி, பொதுவாக வந்து அரிசி வந்து ஒவ்வொரு சிலர் வந்து அலுமினியத்தில் வைத்திருப்பார்கள், சிலர் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும், ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அரிசியை நிறைய பேர் வந்து பேக்கோட வைப்பாங்க, அதாவது 25 கிலோ அரிசியெல்லாம் வாங்கினீங்கன்னா அதை பேக்கோட வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்காதீங்க, அது நல்லது கிடையாது. அரிசி வந்து சந்திரனுக்குரியது, அந்த மாதிரியான விஷயங்கள் வைப்பது வந்து நல்லது கிடையாது. ஒரு கொஞ்சமாவது வந்து டைரக்ட் இடத்துலேருந்து கொஞ்சம் மேலே தூக்கி இருந்ததுன்னா நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். செல்ஃப் மாதிரி இருந்ததுன்னா அதில் வைக்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்கிறேன், அல்லது கீழே ஏதாவது போனி மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான மேட் ஏதாவது போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் வந்து ரெட் கலரில் வாங்கி கொஞ்சமாவது, அதாவது நீங்கள் வந்து யூஸ்வலாகவே நீங்கள் வைக்கிற ஒரு அரிசி டப்பா அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது தனியாக அது பாட்டுக்கு அது இருக்கட்டும். இது வந்து வந்து சின்னதாக ஒரு ரெட் கலர் பிளாஸ்டிக் டப்பா வாங்கிக்கோங்க. அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் நீங்கள் வந்து அரிசியை போட்டுவிட்டு, எவ்வளவு அரிசி சின்ன லெவலாக இருந்தாலும் சரி அந்த ஒரு அரிசியை போட்டுட்டு வீட்டில் நீங்கள் அரிசி எப்பவும் வைக்கிற மாதிரியான ஒரு இடத்துல வந்து அந்த அரிசியை போடுறதுக்கு முன்னால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சில்வர் காயின் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கெல்லாம் சில்வர் காயின் கிடைக்குது. ரொம்ப எளிதாக இருக்கக்கூடிய, ரொம்ப லேசாக இருக்கக்கூடிய சில்வர் காயின் இருந்தால் போகிறோம். அந்த மாதிரி சில்வர் காயின், மகாலட்சுமி பொறித்த சில்வர் காயின் வந்து அது உள்ளே போட்டுட்டு ஒரிஜினல் சில்வரான்னு பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ அது மாதிரியான விஷயம் சில்வர் காயின் போட்டு அதில் அரிசியை போட்டுவிட்டு வைப்பது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். நார்மல் அரிசியில் பழைய மாதிரி போடலாமா, தாராளமாக போடலாம். சில்வர் உள்ளே போகிறதுங்கிறதுனால எந்த ஒரு கெடுதலும் கிடையாது, சில்வர் வந்து நல்லது தான். சில்வரும் சரி தங்கமும் சரி உள்ளே போகிறது, இந்த சென்ஸ் நம்ம வந்து அந்த அரிசியை போட்டு வைக்கிறதுனால நம்மளுக்கு ஃபுல் சில்வரும் உள்ள நம்மளோட போயிட போகிறது கிடையாது. இருந்தாலும் அது சிறிதளவு நாள்போக்கில் ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக சிறிது சிறிதாக சில்வர் உள்ளே போகுது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சில்வர் தட்டிலே நம்ம சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரியான விஷயமாக இருந்தாலும் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய முறையாக இருக்கும். நான் ஏற்கனவே கேட்டிருந்தது போல் இந்த விஷயங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் தருகிறது அப்படின்னு பாருங்க. பர்டிகுலராக இந்த இப்போ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடனடியாக பலன் தரக்கூடிய முறைகள் தான் நான் சொல்லியிருக்கிற முறைகள் எல்லாம். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு நடந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை, அதாவது பண ரீதியாக சண்டை சச்சரவுகள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே அந்த மாதிரியான ஒரு சண்டை சச்சரவுகள் வந்துட்டு இருக்கான, கண்டிப்பான முறையில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷின் வந்து சவுத் ஈஸ்ட் பகுதியில் இருக்காங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அப்படி சவுத் ஈஸ்ட் பகுதியில் இருந்தால் உடனடியாக அதை மாற்றுங்கள். அதை எங்கே மாற்றலான்னா நார்த் வெஸ்ட், அதாவது வடமேற்கு பகுதியில் நீங்கள் மாற்றுவது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். பர்டிகுலராக அது சவுத் ஈஸ்ட்ல இருக்கக்கூடாது. சவுத் ஈஸ்ட்ல வாஷிங் மிஷின் வச்சு நீங்கள் வந்து துவைத்துட்டு கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரியாக இருந்தால் அதை நீங்கள் வந்து பாத்ரூம் குள்ள, அது மாதிரி வாஷிங் ஏரியாக்குள்ள, அந்த மாதிரியான ஒரு வால்ல இருந்தால் கூட அது ஆப்போசிட் வால்ல நீங்கள் டேர்ன் பண்ணி வைக்கிறதுங்கிறது நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி வேண்டாத ஒரு தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், பண ரீதியான விஷயங்கள், முடக்கங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பான முறையிலே தவிர்க்கக்கூடியது. நம சிவராய்.